கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகின்றேன். வாழ்க்கையில் நெருக்கப்படுகிற சில தேவைகளின் மத்தியிலே நீங்கள் கஷ்டத்தின் வழியாய் போகும் பொழுது யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு உதவி செய்திருப்பார்கள். அந்த உதவியை வாழ்நாளெல்லாம் நினைப்பீர்கள். அப்படித்தானே, நீங்கள் ஒருவர் கஷ்டப்படும் பொழுது யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் இந்த முழு மனுக்குலமே, முழு உலகமே கஷ்டத்தின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் தத்தளிப்பின் மத்தியிலும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த முழு மனுக்குலத்திற்கும் யார் உதவி செய்வார்? வேதத்தில் ஒரு அருமையான வசனத்தை படித்தேன், அது என் உள்ளத்தை தொட்டது. உங்களோடு கூட நான் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:33-34 வசனங்கள். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இங்கே ஒரு சமாரியனை குறித்து நாம் படிக்கின்றோம். அந்த சமாரியன் அவன் தன்னுடைய காரியத்து நிமித்தம் பயணமாய் போகும்பொழுது வழியிலே ஒருவன் குற்றுயிராய் கிடக்கின்றார். அவன் யாரோ ஒருவன், ஆனால் இந்த சமாரியன் அவனை கண்டு அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து பராமரிக்கும்படி சத்திரக்காரனிடத்தில் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் ஊற்றி அவன் காயங்களை கட்டினான். ஆகவே தான் இந்த சமாரியனுக்கு பெயர் நல்ல சமாரியன் என்று. ஆண்டவர் இயேசு அவர்தான் நல்ல சமாரியன். அவர் யாரோ ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ ஒரு கூட்டத்திற்கோ ஒரு இனத்திற்கோ என்று வரவில்லை. இந்த முழு உலகமுமே காயப்பட்டு குற்றுயிராய் கண்ணீரிலும் பிரச்சனையிலும் போராட்டங்களிலும் வாழ்ந்து கொண்டு தத்தளித்து கொண்டிருக்கிற காலத்தில் அவர் நல்ல சமாரியனாய் வந்தார். வந்து குற்றுயிராய் கிடக்கிற இந்த உலகத்தை நேசித்து அவர்களுடைய காயங்களை கட்டும்படி தான் காயமேற்றுக் கொண்டார். அவர்களுடைய காயங்களை ஆற்றும்படி தன் ஜீவனை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர்களை பராமரிக்கும்படி தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இயேசுவை விட ஒரு நல்ல சமாரியன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உங்கள் வாழ்வில் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? தயங்கி நிற்கிறீர்களா? திகைத்து போயிருக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசுவை பார்த்து, நல்ல சமாரியனே, இயேசுவே, எனக்காக இந்த பூமியில் வந்து ரத்தம் சிந்தி மரித்து என் காயங்களை ஆற்றும்படி வந்தீரே. இன்றைக்கு நான் மனதில் காயப்பட்டிருக்கிறேன், என் சரீரத்திலும் காயப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் உடைந்து போய் காயப்பட்டு கிடக்கிறது. நீர் வாரும், வந்து என்னுடைய காயங்களை பாரும், என்னை ஆற்றி தேற்றும், என்னை சுகமாக்கும் என்று கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்களை மாற்றுவார். உங்களுக்கு நல்ல சமாரியனாய் வந்து உங்களை குணப்படுத்துவார், உங்களுக்கு உதவி செய்வார். மட்டுமல்ல, பராமரிக்கிற சத்திரக்காரனிடத்தில் கொண்டு போய் விட்டாராம். உங்களை இந்த பூமியின் கடைசி நாட்கள் வரையும் அவர் பராமரிக்கும்படி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உங்களை ஒப்புவிப்பார். உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த நல்ல சமாரியன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், பராமரிப்பார். அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழ்வை ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, நல்ல சமாரியனாய் உம்முடைய குமாரன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசு உடைந்து போன இந்த மனு குலத்தின் மேல், எந்த மதம் இனம் மொழி பாகுபாடின்றி உழைந்து போன மனு குலத்தை நேசித்து இந்த மனு குலத்தை மீட்பதற்காக இந்த பூமிக்கு வந்தாரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் யாராவது காயப்பட்டு நொறுங்கி என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை தேற்ற யாரும் இல்லை, என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை என்று கலங்கி நிற்பார்கள் என்றால் நல்ல சமாரியனாகி இயேசு உம்முடைய பிள்ளைகளை கையில் ஏந்தி காயங்களை ஆற்றி ஆண்டவரே அவர்களை பரிசுத்த ஆவியினரிடத்தில் பராமரிக்க நீர் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஆசீர்வதியும் இந்த நாளெல்லாம் கூட இருப்பீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எவரும் உங்களை பராமரிக்க இல்லை என்று கவலைப்படாதிருங்கள். இந்த நல்ல சமாரியன் இயேசு இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்கள் காயங்களை ஆற்றுவார், உங்களை பராமரிப்பார். தைரியத்தோடு இந்த நாளை துவக்கி ஆண்டவருடைய கிருபையினால் இந்த நாளை நடத்துங்கள். காட் பிளஸ் யூ.